காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியில் 15 வார்டுகளில் தூய்மை பணியை மேற்கொள்ள ஒப்பந்த அடிப்படையில் 50-க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் கடந்த மாதம் செல்லப்பெருமாள் நகர் அருகில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பேட்டரி வண்டியை பின்னால் எடுக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தில் இடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த மாதம் எப்பொழுதும் பணியில் இருந்த அருணாச்சலம் மற்றும் சுமதி ஆகிய இருவரின் சம்பளத்தை மட்டும் ஒப்பந்ததாரர் தர மறுத்து நீங்கள் அருணாச்சலத்திடமிருந்து பாதி சம்பளத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். இதனால் வேதனை அடைந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் இன்று வேலைக்கு செல்லாமல் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹலோ, என் பேர் சுமதி. ஸ்ரீபெருமூர் பொறுத்த தற்காலிகமாக ஸ்ரீபெருமூர் சார் வந்து நான் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே வந்து சம்பளம் வந்து நாங்கள் கேட்டதுனால கலெக்டர் வந்து பண்ண செஞ்சுக்கிறப்ப எங்கள் சம்பளம் உறுதி பண்ணுறாங்க. நாங்கள் அதுக்கடுத்து வேலை செஞ்சுட்டு வந்தோம். இது மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் கிடையாது, நான் ஒரு இதோ எங்களுக்கு வந்து 9,300 ரூபாய் இப்போ சம்பளம் எங்களுக்கு தந்து எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி பேட்டரி வண்டிக்கு போனோம். பேட்டரி வண்டி தற்காலம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகி போயிடுச்சு. அப்புறம் வந்து என் சம்பளம் வந்து இந்த மாதம் ஒன்றும் எனக்கு சம்பளம் தரலை. நான் சம்பளம் கேட்டதுக்கு அருணாசலம் கிட்டே நாங்கள் சம்பளம் போட்டுக்கிறோமா, அவர்கிட்ட வாங்கி சம்பளம் தட்ட பாதி சம்பளம் நீங்கள் எங்களை வாங்கிக்க சொல்கிறாங்க. பாதி சம்பளம் வாங்கி நான் வீட்டு வாடகை கட்டுவேன்னா, நான் வர வண்டிக்கு ஆட்டோக்கு 1,800 ரூபாய் கொடுக்க, ஆட்டோக்கு நான் கொடுப்பேன்னா, என் குடும்பத்தை நான் ஓட்டுவேன்னா, இதனால வந்து எனக்கு வந்து இந்த சம்பளம் பாதி சம்பளம் வாங்கி செலவுக்குன்னா, நீங்கள் வந்து அரசு தான் இருக்கிறது ஒரு தரத்தை உண்மையை வச்சு எங்களுக்கு இது பண்ணோம். அதே மாதிரி எங்கள் கூட இருக்கிற மக்கள் அன்றைக்கே எனக்கு வேலைக்கு வேணான்னு சொன்னாங்க. போனோம் சாக்சன் பண்ணப்போ என் கூட பண்ணி சொன்ன வேலை தரீங்களா, இல்லை அவங்களுக்கு வேலைக்கு வந்தால் மட்டும் தான் நாங்கள் வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு சம்பளம் தரல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதால என் கூட வேலைக்கு வரங்களும் யாருமே போகல, என் கூட வந்து சப்போர்ட்டாக நின்று இருக்காங்க கூட. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.